Hi friends, welcome to my exam 100 better to verse 1 Tamil. In the video, we will talk about the Tamil Arasu Velaivaippettorukkana Udhavithogai Arivichirukkranga. In the verse, the application open pannirukkanga. So, thagadhiyum virupam irukkravanga, idharku neenga apply pannanum nenichinga apply pannikonga. Video marakkama fulla paathukonga. So, in the Udhavithogai anadhu ella maavadathukkume kudupanga. Kadaisila ella maavadathoda phone number kudukuren. இதற்கான கடைசி தேதின்னு பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். தருமபுரிக்கு December 31 சொல்லியிருக்காங்க. இதுவே சில மாவட்டங்களுக்கு பிப்ரவரி மாதம் முடிகிற வரைக்கும் கூட கடைசி தேதி இருக்குது. உங்கள் மாவட்டத்துக்கு எப்போ கடைசி அப்படிங்கிறத நீங்கள் காண்டாக்ட் பண்ணி விசாரிச்சுக்கோங்க. இந்த உதவித்தொகையானது 10th வகுப்பு ஃபெயில் ஆனவங்களுக்கு மாதம் 200 ரூபா, 10th வகுப்பு பாஸ் பண்ணவங்களுக்கு 300 ரூபா, +2 பாஸ் பண்ணவங்களுக்கு 400 ரூபா, டிகிரி பாஸ் பண்ணவங்களுக்கு 600 ரூபா வழங்கப்படுது. இதுவே மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் 10th 10th வகுப்பு அதற்கு கீழ் படித்து உள்ளவர்களுக்கு 600, +2 பாஸ் பண்ணவங்களுக்கு 750, பட்டதாரிகளுக்கு 1000 ரூபாவும் வழங்கப்படுது. இந்த உதவித்தொகையை பெறுறதுக்கு விண்ணப்ப படிவம் tnvelaivaippu.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் இருக்குது. நீங்கள் ஆஃபீஸில் போய் கூட வாங்கிக்கலாம், நீங்கள் நேரில் கட்டாயம் போய் ஆகணும். இதற்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணி மினிமம் 5 வருஷம் ஆயிருக்கணும். இதுவே மாற்றுத்திறனாளியாக இருந்தால் மினிமம் 1 வருஷம் ஆயிருக்கணும். எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்கு 45 வயசு வரைக்கும், மற்ற பிரிவினருக்கு 40 வயசு வரைக்கும் நீங்கள் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களோட ஆண்டு வருமானம் உங்கள் 72,000 உள்ளே இருக்கணும். மாற்றுத்திறனாளிகளுக்கு வருமான உச்சவரம்பு அப்படிங்கிறதே கிடையாது. நீங்கள் இப்போ படிச்சுட்டு இருக்கக்கூடாது, படித்து முடிச்சுட்டு இப்போ வேலை இல்லாமல் இருக்கணும், அந்த மாதிரி இருக்கிற ஆட்கள் தான் கொடுப்பாங்க. அஞ்சல் வழியில் படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். என்ஜினியரிங்கு, மருத்துவம், விவசாயம், கால்நடை அறிவியல் உள்ளிட்ட தொழில்நுட்ப பாடங்களில் பட்டம் பெற்றவர்களுக்கு இந்த உதவித்தொகை கிடையாது. என்ஜினியர்ஸ் தான் நியாயமாக கொடுக்கணும், பட் கிடையாது. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம், உங்களோட பேங்க் பாஸ்புக்கு, பிற சான்றிதழ் எல்லாமே எடுத்துகிட்டு நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் போய் அப்ளை பண்ணிக்கலாம். ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒவ்வொரு கடைசி தேதி இருக்குது. தருமபுரிக்கு December 31 சொல்லியிருக்காங்க, பட் அப்படி தான் சொல்லுவாங்க, கொஞ்சம் டைம் இருக்கும், நீங்கள் கால் பண்ணி விசாரிச்சுக்கலாம். சில மாவட்டங்களுக்குன்னா, நிறைய மாவட்டங்களுக்கு February 26 வரைக்கும் இருக்குது. தகுதி விருப்பம் இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எல்லா மாவட்டத்தோட காண்டாக்ட் நம்பர் வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பட் இப்போதைக்கு அது ஒர்க் ஆகலை. ஒருவேளை உங்கள் மாவட்டத்துக்கு வேணும் அப்படின்னா, உங்கள் மாவட்டத்தோட நேம் அடிச்சுட்டு, உதாரணத்துக்கு இப்போ தூத்துக்குடி வேணும்னா தூத்துக்குடி எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் காண்டாக்ட் நம்பர் அப்படின்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் வந்துடும்.